எங்கும் பார்த்திராத நிகழ்வுகளை உடனுக்குடன் காண டுடே கும்பகோணம் நவ். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ பாலாஜி கிராண்ட் ஹோட்டல் பாரம்பரிய சுவையுடன் அறுசுவை உணவு உண்டு மகள ஆனந்த பவன், பாலாஜி கிராண்ட் ஹோட்டல், TSR பெரிய தெரு, கும்பகோணம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கும்பகோணம் ஹோட்டல் வெங்கடாலாஜ் காலை டிஃபன், மதியம் முழு சாப்பாடு, மாலை டிஃபன். மடத்து தெரு படைவெட்டி மாரியம்மன் கோவில் எதிர்த்தருவில் கும்பகோணம். ரம்யா சில்க் செமின் ஹோட்டல் எதிரே புதிய பேருந்து நிலையம் கும்பகோணம். தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் ராசியான பேங்க், ஈசியான பேங்க், சிட்டி யூனியன் பேங்க். வாட்சல் டெபிட் கார்டா? என்னங்க ரொம்ப ஸ்மார்ட். ஓ நீங்க எப்படி கேஷா? சூப்பர். கும்பகோணம் தொகுதி மக்களுக்கு எம்எல்ஏ அன்பழகன் தீபாவளி வாழ்த்து. தீபாவளி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கும்பகோணம் தொகுதி எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் பொதுமக்களுக்கு தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் பாதுகாப்புடனும் மகிழ்ச்சியுடனும் தீபாவளியை கொண்டாடுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். அன்பிற்கினிய கும்பகோணம் தொகுதி மக்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். தீபாவளி வாழ்த்துக்கள் தெரிவிப்பது மகிழ்ச்சி அடைகிறேன். தீபாவளி வந்து இனிமையாக தீபாவளியாக ஏற்றி இனிப்பு வழங்கி பத்தாம்பு கொளுத்தி புத்தாடை அணிந்து குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கணும். குழந்தைகளுக்கு வெடி கொளுத்துவது கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா நிறைய விபத்துகள் நடக்கிறத பார்க்கலாம். ஒரு நிமிடம்தான் ஒரு விபத்து நடக்கும், அதற்கு பிறகு ஒரு ஆண்டு சரி செய்வதற்கு சில சமயத்தில் சரி செய்ய முடியாமல் உள்ளது. தயவுசெய்து இருக்கிற பெரியவர்கள் குழந்தைகளோட கவனமாக இருந்து அந்த இனிப்பு வழங்குவது எவ்வளவு ஆர்வம் இருக்கிறதோ அதுபோன்று வெடி கொளுத்துவதிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று உங்கள் மேல் உங்கள் குடும்பத்தில் அக்கறை இருக்கிற காரணத்தினால் என்னுடைய நான் அதை முதலில் சொல்லிக்கொள்கிறேன். கும்பகோணத்தை பொறுத்தவரையிலும் இப்பொழுது இருக்கிற அரசின் மூலமாக பல்வேறு நலத்திட்டங்கள் உதவிகள் செய்து கொண்டிருக்கிறேன். கும்பகோணம் மாநகராட்சியில் கிட்டத்தட்ட 550-600 சாலைகள் இருக்கிறது. சிறிய சாலை, பெரிய சாலை, ஓரளவுக்கு 400 மேல் இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது. இன்னொரு 100 சாலைகள் இந்த நிதிநிலைமை வந்ததுக்கு பிறகு அதையும் போட்டு பொதுமக்களுடைய மத்தியில் அந்த சராசரி நிலையை உருவாக்குவதற்கு நான் பாடுபடுவேன். இன்னும் ஒரே ஒரு மிகப்பெரிய குறை கும்பகோணத்தில் பாதாள சாக்கடைகள் வந்து இன்னும் சீரமைக்க முடியல. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 என்று 1952 ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாதாள சாக்கடை திரும்பவும் இப்பொழுது பழுதடைக்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. அதற்கு இன்றைக்கு நான் மாநகராட்சி ஆணையர்கள் தொடர்பு கொண்ட பொழுது எவ்வளவு வேண்டும் என்ற ஒரு கணக்கெடுத்து சொன்னேன். 150 கோடி ரூபாய்க்கு மேல் வேண்டும் இருந்தால்தான் அதை செய்ய முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது மாண்பிற்கினியே அமைச்சர் நேரர்களிடம் கேட்டிருக்கிறேன். மாண்பிற்கு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று விரைவாக கும்பகோணத்திற்கு, கோவில் நகரம் கும்பகோணம், இந்திய அளவில் இருக்கிற பக்தர்கள் வந்து போகிற இந்த கும்பகோணம், கும்பகோணத்தில் துர்நாற்றமோ அல்லது குடிநீர் பற்றாக்குறையோ இருக்கக்கூடாதுங்கிற நிலையில் நாங்கள் இந்த அரசு மூலமாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை நான் பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் என் அன்பான தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.